ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எங்கடா இவ்வளோ நேரமாக இங்கேயும் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், எங்கடா போகிற அப்படின்னா, ஆமாங்க, நம்ம ரைடு போகிறோம்னு சொல்லிட்டு வாயிலே வடச்சிட்டு இருந்தோம். அதனால் கடைசியில் எனக்கு போயெல்லாம் முடிவு பண்ணி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. சரி, எங்கடா போகிற, பக்கத்தில் நீங்கள் கடைக்கு போகிற? கடைக்கெல்லாம் இல்லைங்க, நம்ம பாலக்காடுக்கு தாங்க போகிறோம். எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொதல் இங்கேருந்து நேராக கோயம்புத்தூர் ஈஷா டெம்பிள் போயிட்டு அப்படியே அங்கேருந்து பாலக்காடுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாலசமுத்திரம் வரைக்கும் போய் நம்ம கோரையிட்டையும் பில்லியன் ரைடையும் பிக்கப் பண்ணணும். அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் கிளம்பிடலாங்க. அதுக்கு தான் வேகமாக 5 மணிக்கு அஞ்சு கிளம்புனேன். பார்த்தா 5 மணிக்கே சரியான டிராஃபிக், பழனிலாம் 5 மணிக்கு டிராஃபிக் இருக்குமா அப்படின்னு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சு, பங்குனி உத்தரம் கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே டிராஃபிக்லாம் பூந்து பூந்து ஓத்திட்டு. காலையிலே பாருங்களேன், எனக்கு ஏன்டா காலையில் ஓட்டுறது, நைட்டு 7 மணிக்கு ஓட்டுற மாதிரி இருக்குங்க. காலையில் இப்போ 5:30 ஆச்சுங்க. நம்ம அப்படியே நம்ம பாலசுந்தர ரோட்டை பிடிச்சாச்சு. அப்படியே இந்த ரோடு தான் காலியாக இருக்குது, என்னடா இங்கே மட்டும் கூட்டமாக இல்லை கோயில் பக்கத்தில் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாங்கி கூட்டமாக இருந்துச்சுங்க. முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிளம்பிட்டேங்க. நைட்டு வேறு சரியான இதுங்க, குளிர், சரியான குளிர். வெய்ய காலத்தில் இவ்வளோ குளிர் அடிக்கிறது இருந்தால் வேறு ஏதாவது போட்டு வந்திருப்பேனே. நான் பேச ஒரு டீஷர்ட்டை போட்டு ஜாலியாக வந்துட்டேங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பாலசுந்தரங்கிட்ட ராமநாத நகர் பைபாஸ் தாண்டிட்டோம். இந்த வேனை ஓட்டை கிடைக்கலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேங்க, ரொம்ப நேரமாக வழியே கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் எப்படியோ வேகமாக அப்படியே வேகமாக ஓவர்டேக் அடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போய் நம்ம பாலசுந்தரம் பக்கம் போயாச்சுங்க. அப்படின்னு நினச்சி அப்படியே வண்டி ஸ்பீடு பெட்ரோல் எவ்வளோக்குன்னு பார்த்தா நல்ல வேலைங்க, ஃபுல் டேங்க் இருந்துச்சுனே. 500 ரூபாய்க்கு அப்பா போட்டு வந்துட்டார் போல், நானும் மறந்துட்டேன். அப்படியே நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. ஊருக்குள்ளே வந்து எங்கடா வரது அப்படின்னு கேட்டால், திருமாவளையில் பக்கத்தில் வந்து நின்றா வந்துடுறேன் அப்படின்னாங்க. எங்கே இருக்குது அந்த கோயில் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்தாருங்க. நம்ம அப்படியே நிறுத்தி வழியை கிட்டுட்டு அப்படியே நேராக போனால் பெருமாளையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதான் இங்கே நிற்கிறாங்க. அப்படியே போய் ஹாய் நண்பர்களே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வண்டியை நிறுத்தியாச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா பாலசுந்தரத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு பில்லியன் ரைடரோட கோரைட்ரோடு அப்படியே கிளம்பிட்டோங்க. நம்ம ஹோண்டாவில் போயிட்டுருக்கோம். அவங்க எதில் வரான்னு நினச்சா ஷாக் ஆயிடுவீங்க. டிவிஎஸ்ல தாங்க வராங்க, டிவிஎஸ்ல பாலக்காடு. ஆமாங்க, டிவிஎஸ்ல தான் வராங்க. அவசரத்துக்கு வேறு வண்டி எடுக்க டிவிஎஸ் எடுத்துட்டாங்க. திடீர்னு பசங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பைக்கில் பெட்ரோல் இல்லை, இங்கே பைபாஸில் வந்து பங்க் லீவு, நாங்கள் போய் பழனிக்குள்ளே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னாங்க. சரி, நம்ம அது வரைக்கும் என்னடா பண்ணலாம், நானும் போகிறாய்ட்டு ஒரு டீ குடிக்க முடிவு பண்ணி ஒரு ஷாப்பை ஸ்பாட் பண்ணி வண்டியை அங்கே நிறுத்திட்டோங்க. நான் இவங்க பேச கேட்டு ஒரு டீ கடைக்குள்ளே போயிட்டோங்க. போயிட்டு நானும் எங்கள் போகிறாய்ட்டு உட்காந்து குடிச்சிட்ருக்கோம். ஆலையே கணங்க, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. எங்கடா போனீங்க அப்படின்னா, மாப்பிள்ள பெட்ரோல் பங்க்கே இல்லை, சுற்றி சுற்றி ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. டேய் இங்கே போடுறா, இங்கேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கடா அப்படின்னு நான் காமிச்சேன். டே, எதுவும் திறக்கவே இல்லடா, கூகுள் மேப்பில் போட்டிருந்தாங்க, ஆனால் அது திறக்கலை, அதனால தான் இங்கே வரல அப்படின்னாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க நாங்கள் அங்கேருந்து. இப்போ நம்ம கரெக்டாக எந்த இடத்துல போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம தாளையம் தாண்டி ஹைவேல ஏறுற தாண்டி புயலாக போய்கிட்டு இருந்தோம். நம்ம அப்படியே மரத்துக்குள்ளோம், இல்லை உடம்புல போய் டீ குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டு இருந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் 4-வேல ஏறிட்டோங்க. இந்த 4-வே இப்போ தான் போட்டுட்ருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலை, இன்னும் முழுசாகவும் வேலையெல்லாம் முடியலைங்க. இங்கே பாருங்களேன் நடுவில்லாம், ஆனால் ரோடு வந்து உண்மையிலே சூப்பராக போட்டிருக்காங்க. ஏன்னா பழனிக்குள்ளே இப்படி ஒரு ஹைவே இருக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த ஹைவே வந்து ஏறுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலும் நல்லா இருந்துச்சு. அந்த வழியாக வர்றான் தான் பார்த்தோம், பட் வந்து போய் பாலசுந்தரம் போகிறனால அந்த வழியாக வர முடியலைங்க. இப்போ போய் உடுமலையில் நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலான்னு போய் உடுமலை போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பும்போது நம்ம எக்ஸலண்டர் பாய்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. விடுவோமா அப்படின்னு பார்த்தா டிராஃபிக், சரி நம்ம மெயின் ரோட்டில் ஓவர்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருவாங்க. நம்ம பில்லியன் ரைடர் நம்மளுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. அப்படியே நம்ம அவங்கள விட்டுட்டு நம்ம அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோங்க மெதுவாக. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலை பைபாஸில் இருந்து அப்படியே நாங்கள் பொள்ளாச்சி ஹைவே போகிற இடத்துல இருக்கோம். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் டூ பொள்ளாச்சி ஹைவே. பொள்ளாச்சி ஹைவேவும் ஏறிட்டேங்க. பொள்ளாச்சி போய் சாப்பிட்றலாம், ஏன்னா காலையில் 8:30 ஆச்சு. காலையிலேருந்து ஒரு டீ மட்டும் தான் குடித்தோம், எல்லாத்துக்கும் செம பசி. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆர் 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலாம் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரின்னு சொல்லி வேகமாக கிளம்பிடு, ஏன்னா ரோடு பயங்கரமாக போட்டிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஹைவேவோட இது, இது அதோட ஜாயிண்ட் வராது தான். ஆனால் ஒன்றும் வேலையில் ஒர்க்கெல்லாம் முடிக்காமல் இருக்காங்க. நான் எப்போ பொள்ளாச்சி வரப்போ பார்த்தீங்கனாலும் பொள்ளாச்சி ரோடு இப்படியே தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிசி காலேஜ் தாண்ட போகிறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலான்னு பார்த்தோம். ஃபோன் பண்ணோம், அவன் வந்து மாப்பிள்ள இப்போ தானே ஸ்கூலில் கிளம்பணும், இனிமேல் தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா, சரிடா நீ கிளம்பி வா, நான் வரப்போனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நாம் வந்து அப்படியே
எஸ்டிசி காலேஜ் முன்னாடி அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருங்க. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம எம்ஜிஎம் காலேஜ் தாண்டிட்டோங்க. சர்ன்னு வந்ததில் நேரம் போகிறதே தெரியல. இப்போ ஒருத்தர் காலையில் சைக்கிள்லாம் பண்ணிட்டு இருந்தார். சரி எந்த ஹோட்டலாம் போகலான்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே போகலாம், நல்லா இருக்குமாண்ணா, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முடிவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சிக்கு உள்ளே வந்துட்டோங்க அவுட்டர்லேருந்து. ஆனால் வெயிலுங்க, காலையில் 8:30 சரியான வெயில், இவ்வளோ வெயில் அடிக்குன்னு நினச்சே பார்க்கல. நான் வேறு பிளாக் கலர் ஷர்ட்டாக உள்ளேலாம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி அங்கே போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே ரோஸ் கலர் போட்டு உள்ளே பிளாக் கலர் போட்டிருந்தாங்க. அதான் ஒரு பெரிய கஷ்டமாக போச்சு. ஏன்னா அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாகவே போகுது அப்படின்னு பார்க்கும் திடீர்னு ஒரு ரவுண்ட் ஆனாங்க. சரின்னு சொல்லி அந்த ரவுண்ட் ஆனால் அப்படியே திருப்பிட்டோம். அப்போ வந்து நம்ம பொள்ளாச்சிக்கில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபோன் வந்துச்சுங்க நம்ம கோரை வச்சுட்டுருந்து, எங்கடா போனீங்க ஆளை காணோம் அப்படின்னா ரவுண்ட் ஆனால் ரைட் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நேராக பஸ் ஸ்டாண்டு போயிட்டோங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக அங்கே லெஃப்ட் எடுத்தால் பக்கத்துலேயே தாங்க அந்த ஹோட்டலு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீக்கிரம் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாங்க. பார்த்தா ஹோட்டலில் செம கூட்டவங்க, வெளியவே பார்க்கிங் பண்ண கூட இடமில்ல. அப்புறம் ஒரு சின்ன இடத்த கண்டுபிடிச்சி பார்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க தான் அதிகம். இதோட கண்டினியூட்டி பார்ட் 2 அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.